மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவன் என்று பைபிளில் வருகிறது. கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டதால் யூதர்கள் என்னை சமமாக நடத்துகிறார்கள், கடவுளின் காலில் படைக்கப்பட்டதால் இந்து மதம் என்னை அவமானமாக நடத்துகிறார். இதுதான் அடிப்படை செய்தி. கிறித்தவம் இங்கே இந்தியாவிற்குள் வந்தபோது இயேசு தொழுநோயாளியை தொட்டு குணமாக்கினார், இயேசு வலிப்பு வந்தவனை தொட்டு குணமாக்கினார், இயேசு குருடர்களை தொட்டு கண்களை கொடுத்தார், இயேசு பிணங்களை தொட்டு உயிர் எழுப்பினார் என்றெல்லாம் கேட்ட கதைகளை தனக்கு கீழான ஒருவரை தொட்டு தொடுவதையே அவர்கள் மிகப்பெரிய செய்தியாக எடுத்திருப்பார்கள். என்னை தொடக்கூடாது என்று சொன்ன இந்து மதம் இங்கே இருந்தபோது ஒருவனை தொட்டு தனக்கு கீழாக இருப்பவனை நான் பார்த்தாலே தீட்டு என்று சொன்னபோது என்னை தொட்டு குணப்படுத்தியதை அவர்கள் பெரிதாக நினைத்திருப்பார்கள். குரான் என்று சொன்னாலே குரான் என்பதன் அர்த்தமே ரெசிட்டேஷன், அதாவது ஓதுதல். ஒருவர் ஒருவரின் சிறந்த அறிஞர் ஒருவர் ஓத ஓத நாம் அதை காதால் கேட்க வேண்டும். அதுதான் குரான், அதுதான் குரான். நான் சொல்ல சொல்ல நீ கேளுகிறது இஸ்லாம், நான் ஓதுகின்ற வேதங்களை நீ கேட்டால் உன் காதிலே ஈயத்தை காட்சி ஊற்றுவேன் என்றது இந்து மதம்.